சோ எரர்ஸ் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இங்க இருக்கு இல்லையா இந்த செக்ஷனை, இங்க தான் வந்து நீங்க ஏதாவது எரர் கிரியேட் பண்ணிட்டீங்கனா அது இங்க தான் டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எரர் வந்து நான் இந்த டாலர் எடுத்துறேன். இந்த டாலர் எடுத்துட்டேன் அப்படினு சொன்னா இது எல்லாமே கிரீன் கலர் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இதெல்லாம் Blackல இருக்கு, இது கிரே. அதுல நீங்க டைப் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து இந்த இடத்துல டாலர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு. சோ இங்க வந்து நீங்க டாலர் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க வந்து டாலர் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கீழே அப்பவும் வந்து கிரீன் கலர்ல தான் காமிக்குது. சோ அதனால வந்து டாலர்ல வந்து ஈஸியா வந்து நீங்க தப்பு பண்றீங்களா எரர் பண்றீங்களா இல்லையான்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க வந்து ஒரு ஆம்பர்சன் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இப்ப ரன் பண்ணா அது ஒரு எரர் இல்லை, பட் ஆனா உங்களுக்கு அந்த அவுட் புட்ல நீட்னஸ் வராது. இங்க பாருங்க இங்க வராது, சோ வார்னிங் தான் இந்த மாதிரி. சோ அதனால நீங்க வந்து அங்க எரர் கொடுத்துக்கலாம். இப்ப இங்க இங்க ஒரு டாலர் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு எரரா காமிக்கும். அதுலயே வந்து இங்க பாருங்க லைன் நம்பர் 25 அப்படின்னு அது சொல்லிடும். சோ லைன் நம்பர் 25 இது கிளிக் பண்ணீங்கனாலே லைன் நம்பர் 25 இங்க பாருங்க டாப் மோஸ்ட்ல லைன் நம்பர் 25 போயிருச்சு. இங்க நீங்க பாத்துக்கலாம், இங்க நம்ம டாலர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இப்ப இங்க வந்து 4+1 5 காலம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனா இங்க வந்து ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எரர் காமிக்கும். அதுவுமே லைன் 33ல போயிட்டு எக்ஸ்ட்ரா அலைன்மெண்ட் டேப் ஹாஸ் பின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அலைன்மெண்ட் டேப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ அப்ப நீங்க சி கொடுத்துட்டு இந்த சிம்பிள் கொடுத்துக்கலாம்.